ஜெய் ஸ்ரீராம். நான் மாலதி. இப்போ இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம ராவணன் எல்லாரையும் வெற்றி கண்டாச்சு. வெற்றி கண்டு வெற்றி கண்டு எல்லா அரசர்களையும் வெற்றி கண்டு இவன் இனி எங்கே போனோம், எங்கே போனோம், யார் கூட யுத்தம் பண்ணணும், யாரை வெற்றி அடையணும் அப்படின்னு நடந்துட்டு இருக்கும்போது நாரதரை பார்க்குறார். நாரதரை சொல்கிறார், இப்படி நீ எல்லாரையும் வெற்றி அடைஞ்சு கடைசியில் நீ என்னத்தை காணப்போகிறாய், மரணமடையத்தானே போகிறாய், இதெல்லாம் உனக்கு வேணுமா, இருக்கிறத வச்சு திருப்தி அடைஞ்சிட்டு இருக்கப்படாதா அப்படின்னு கேட்குறார். அப்போ நாரதர்கிட்ட வந்து திருப்பி கேட்குறாரா, நாரதரே மூமூலாக சுற்றி நடக்கிறாரே, என்ன யாரையாவது நான் வெற்றி காணறதுக்கு உண்டான சொல்லு அப்படிங்கிற உடனே நாரதர் சொல்கிறாரா, நீ யமலோகத்தில் போய் யமனை வெற்றி கண்டுட்டு வா அப்படிங்கிறார். ஓ சிறுதா அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் சொன்னதை கேட்டோன்ன ராவணன் தன் வலிமையின் மீது உள்ள கர்வத்தால் பெரிதாக சிரித்து அவரிடம் பேச ஆரம்பிக்கிறானாம். மகர்ஷியே, அனைத்து லோகத்துக்கும் செல்லற தாங்கள் சொன்னது சரிதான், இனி யமலோகத்துக்கு சென்று எனக்கு யமனை வெற்றி அடையணும். இப்பவே நான் கிளம்புறேன், யுத்தம் செய்து வெற்றியோடு வரேன், மூலகையும் வெற்றி பெற்று தேவர்களையும் கந்தர்வர்களையும் நாகர்களையும் என் வசத்தில் கொண்டு வருகிறேன் அப்படிங்கிற. அதற்கு நாரதர், யமலோகம் செல்வது மிக கடினம், யமபுரி தகர்க்க முடியாத பாதுகாப்புகளை உடையது அப்படிங்கிற. இதை கேட்ட ராவணன் இடி இடின்னு சிரிக்கிறான். யமபுரியை வெற்றி பெற்றதாக எடுத்துக் கொள்ளுங்கள், இப்போதே நான் யமனை வெற்றி பெற்ற தென் திசை நோக்கி செல்கிறேன். யமபுரி சென்று ஜீவன்களை தன் பாசத்தால் கட்டி இழுத்து யமனுக்கும் யமனாகிறேன் என்று முழக்கமிட்ட ராவணன் நாரதரை வணங்கி விடைபெற்று கொண்டு தன் படைகளுடன் மகிழ்ச்சியாக தென் திசை நோக்கி புறப்படுறான். அப்போ நாரதர் நினச்சிக்கிறார், ஐயையோ இவன் யமலோகத்துக்கு போய் யமன் கூட யுத்தம் பண்ணுறேன்னு புறப்படுறானே, யமதர்மன் அப்படின்னு அல்லவா யமனுக்கே பேரு, நற்காரியங்களுக்கும் தீய காரியங்களுக்கும் பயன் தரும் நீதிபதியாக இருப்பவனே அவன், அவனிடம் மூ உலகும் சரணடைந்து இருக்கிறது, அந்த யமனிடம் ராவணன் எப்படி வெற்றி பெறுவான், யமனும் ராட்சசர்களும் போர் புரிவதை நேரில் பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை தொடர்ந்து யமபுரிக்கு தெற்கு நோக்கி கிளம்பினாரா நாரதர். அங்கு வந்த நாரதர் நடந்ததை யமனிடம் சொல்லி அவருக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் அப்படின்னு அவன் யமன் இருக்கும் இடத்துக்கு வர, நாரதர் வருவதை பார்த்த யமன் அவருக்கு தகுந்த மரியாதை எல்லாம் செய்து பேச ஆரம்பிக்கிறான். எங்கும் நலந்தானே மகர்ஷியே, தாங்கள் இங்கு வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி, தர்மத்திற்கு கெடுதல் எதுவும் வந்துவிடவில்லையே, இவ்வளவு தூரம் தாங்கள் வர காரணம் என்ன அப்படின்னு கேட்குறார். அதுக்கு நாரதர் ராவணன் நீ கண்டது முதல் நடந்தவை எட்டெல்லாம் சொல்கிறார், யுத்தம் செய்ய ராவணன் இங்கு விரைவில் வந்து விடுவான், அதனால் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்து கொள், இதை சொல்வதற்குத்தான் நான் ஓடி வந்தேன் அப்படிங்கிறார். நாரதர் சொல்லி முடித்தோடனே உதய சூரியன் போல பிரகாசமாக ராவணனின் புஷ்பக விமானம் யமபுரிக்குள் நுழையிறது. ராவணன் யமபுரியை சுற்றிலும் பார்த்தான், நல்லவர்கள் தங்களின் செயல்களுக்கு ஏற்ப நற்கதியையும் தீமை செய்தவர்கள் தங்களுக்கு ஏற்ற துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பதை கண்டான். தண்டனை அனுபவிக்கும் ஜீவன்களை அலறுவதும் காது கொண்டு கேட்க முடியாத பயங்கரமான கதறலும் ராவணனை திடுக்கிட செய்தது. ஒரு சிலர் மட்டும் நல்ல வீடுகளில் பாட்டும் வாத்திய இசையும் கேட்க மகிழ்ச்சியுடன் ஆனந்தமாக இருப்பதை ராவணன் கண்டான். தங்களின் நற்செயல்களின் பலனாக இந்த உயர்வை இவர்கள் அடைந்ததாக தெரிந்து கொண்டே தங்கள் தீய செயல்களின் பலனாக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த ஜீவன்களை ராவணன் தன் பலத்தால் விடுவித்தான். ராவணனால் விடுவிக்கப்பட்டவர்கள் சற்றும் எதிர்பார்க்காத நினைத்து கூட பார்க்காத சுகத்தை அனுபவித்தார்கள். ராவணன் தன் பலத்தால் இவர்களை விடுவித்தவுடன் யம தூதர்களும் காவல் வீரர்களும் தங்கள் ஆயுதங்களால் ராட்சச வீரர்களை அடித்தனர். ராவணனின் படை வீரர்களும் பதிலுக்கு தங்கள் சக்திக்கு ஏற்ப ஆயுதங்களால் தாக்கினார்கள். ராவணன் தன் புஷ்பக விமானத்தை விட்டு இறங்கி கோபத்துடன் சிவன் கொடுத்த உயர்ந்த அஸ்திரத்தை பிரயோகம் செய்தான். புகையில்லாத நெருப்புடன் அந்த அஸ்திரம் வனத்தை அழிக்கும் காட்டு தீ போல பரவி சென்றது. அந்த அஸ்திரத்தின் பலத்தால் யமனின் வீரர்கள் காட்டு தீயில் மடிந்து விழுந்த யானைகள் போல எரிந்து சாம்பலானார்கள். இதை கண்ட ராவணன் தன் மந்திரிகளுடன் சேர்ந்து சிரித்து மகிழ்ந்தார். அப்போ இந்த ராவணன் தன்னுடைய படை வீரர்களை கொன்னுட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே யமன் யுத்தத்துக்கு புறப்படுறான்.
நாரதருக்கும் யமதர்மராஜனுக்கும் ராட்சசர்கள் வெற்றி முழக்கம் கேட்கறது, தனது படைகளை அழித்து ராவணன் வெற்றி பெற்று விட்டான் என்பதை அறிந்த யமர் கோபத்துடன் தனது ரதத்தை கொண்டு வருமாறு தனது சாரதிக்கு உத்தரவிடுறார். மூ உலகத்தையும் தன் பாசக்கயிற்றால் கட்டி இழுத்து செல்லும் யமன் ராவணன் முன் நின்றார். யமனின் தாக்குதலில் தாக்கு பிடிக்க முடியாமல் ராட்சச படைகள் ஓட்டம் பிடித்தனர். யமனை கண்டு ராவணன் பயப்படாமல் நின்றான். யமராஜன் ராவணனை தன் ஆயுதங்களால் அடித்தான். ராவணன் அசையாமல் மலை போல நின்று எதிர்த்து யுத்தம் செய்தான். 7 இரவுகள் தொடர்ந்தது யுத்தம். இருவருமே நல்ல பலசாலிகள், இருவருமே வெற்றி பெற துடித்தனர். இந்த யுத்தத்தை காண தேவர்களும் கந்தர்வர்களும் சித்தர்களும் ரிஷிகளும் இந்த யுத்தத்தை காண வந்தார்கள். இருவரும் சலிக்காமல் யுத்தம் செய்தார்கள். வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. யமராஜன் தன்னுடைய கால தண்டத்தால் ராவணனை தாக்க முடிவு செய்தார். அப்போது பாவக அசனி போன்ற முக்கரம் என்ற ஆயுதமும் யமனின் கைகளில் வந்து நின்றது. இந்த ஆயுதங்களை கண்ணால் கண்டாலே பிராணிகள் உயிரை விட்டுவிடும். ராவணன் மீது இது விழுந்தால் என்ன ஆகும் என்று பார்த்து கொண்டிருந்தார். மற்ற அனைவரும் அந்த இடத்தை விட்டே பயந்து அலறி ஓடி போய்விட்டார்கள். யமராஜனால் காலதண்டம் உயர்த்தப்பட்டதை கண்டு தேவர்களும் நடுங்கினர். ராவணன் மீது காலதண்டம் விழப்போகிறது, ராவணன் அழியப்போகிறார் என்று அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போது பிரம்மா வந்து யமராஜனை தடுக்கிறார். பிரம்மா யமதர்மராஜன் கிட்ட சொல்றார், இந்த ராவணனை உன் காலதண்டத்தால் அடிக்காதே. இந்த காலதண்டம் முன் ஒரு சமயம் என்னால் உண்டாக்கப்பட்டது. நான் ராவணனுக்கு வரம் கொடுத்திருக்கிறேன். என் வாக்கை நீ பொய்யாக்கி விடாதே. என் வாக்கு பொய்யானால் அது மூ உலகையும் பாதிக்கும். உலகில் சத்தியமே இல்லை என்றாகும். தனக்கு பிடித்தவனோ பிடிக்காதவனோ நல்லவனோ கெட்டவனோ யாராக இருந்தாலும் பிராணிகளை சம்ஹாரம் செய்ய மூ உலகிற்கும் பயத்தை தரும் இந்த காலதண்டத்தை நான் சிருஷ்டி செய்தேன். இதை கொண்டு இந்த ராட்சசனை தற்சமயம் கொல்லாதே. காலதண்டம் ராவணன் மேல் விழுந்தால் அவன் உயிருடன் இருக்க மாட்டான். ராவணன் அழிந்தால் பிரம்மா கொடுத்த வரம் பொய்யாகும். நான் அவனுக்கு கொடுத்த வரத்தினால் அவன் ஏதேனும் ஒரு வகையில் அழியாவிட்டால் காலதண்டம் பாரபட்சம் பார்க்காமல் உயிரை பறிக்கும் என்பது பொய்யாகும். இரண்டில் எது நடந்தாலும் சத்தியத்திற்கு சோதனையே அப்படின்னு பிரம்மா யமன் கிட்ட சொல்றார். பிரம்மா சொன்னதை கேட்டதும் யமன் தன் கையில் இருக்கும் காலதண்டத்தை கீழே இறக்கி பிரம்மாவிடம் சொல்றார், என் மரியாதைக்குரியவர்கள் நீங்கள், நீங்கள் சொன்னதை வந்து நான் மதிக்கிறேன். யுத்த பூமியில வந்து நின்றபின் வெற்றி பெறுவதற்காக நான் காலதண்டத்தை எடுத்தேன். தாங்கள் கொடுத்த வரத்தை சொல்லி நான் இவனை அடிக்கக்கூடாது என்று என்னை தடுத்து விட்டீர்கள். எனவே இந்த ராட்சசர்களின் கண்களுக்கு தெரியாமல் நான் மறைந்து கொள்கிறேன் என்று அங்கிருந்து தன்னை யார் கண்ணுக்கும் தெரியாமல் யமராஜன் மறைந்து கொண்டார். அவரின் குதிரைகளும் ரதங்களும் மறைந்து போனது. இதனை கண்ட ராவணன் தான் வெற்றி பெற்றதாக உயர்ந்த குரலில் அறிவித்துக் கொண்டார். ஓடி சென்ற ராட்சச படைகள் திரும்பவும் வந்து ராவணனை வாழ்த்தி கோஷமிடுறார். ராவணன் அங்கிருந்து வெளியேறி போற போனவன் என்ன சும்மா இருக்கலை. பிரம்மாவிடம் பெற்ற வரதுனால யமராஜனை வென்ற சந்தோஷத்துல யமபுரத்தில் இருந்து கிளம்பிய ராவணன் மேலும் யுத்தம் செய்யும் ஆவலோட இருந்தான். உடல் முழுவதும் காயம் இருக்கு, க்ஷீணம் இருக்கு, என்னாலும் அதை ஒன்றும் அவன் வகையே வைக்கலை. படை வீரர் கூட நினச்சிக்கிறா, மந்திரிமாரும் ஆச்சரியப்படுறா, இது என்ன யுத்த வெறி, இப்படி வெறி பிடிச்சு அலையறானே இவன் அப்படின்ட்டு. அனைவரோட தயக்கத்தையும் புரிஞ்சுட்ட ராவணன் அவர்களை உற்சாகப்படுத்துறானான். அனைவரும் அங்கிருந்து கிளம்பி வருணன் பாதுகாத்து வரும் வாசுகியின் ஆதிக்கத்தில் இருந்த போகவதியை அடையறான். அங்கிருந்த நாகர்களை வெற்றி பெற்றவின் மணிமயம் என்ற நகரை அடைந்தார்கள். அந்நகரத்தில் காற்று கூட புக முடியாத கவசங்களுடன் பிரம்மாவிடம் வரம் பெற்ற நிவாதகசவர்கள் என்ற அசுரர்கள் சுகபோகத்துடன் வாழ்ந்து வந்தார். ராவணன் தன்னிடம் உள்ள ஆற்றலால் அந்த நகரத்தில் நுழைந்து அவர்களை சூழ்ந்து கொண்டு போருக்கு அழைத்தான். நிவாதகவச அசுரர்கள் நல்ல பலசாலிகள், பிரம்மாவிடம் வரமும் பெற்றவா, பலவிதமான ஆயுதங்களையும் உபயோகிக்க தெரிஞ்சவா. உடனே சம்மதித்து யுத்தத்துக்கு தயாரா இருவரும் சூலம் திரிசூலம் சூலி சங்கங்கள் பட்டக்கத்தி பிரஸ்வதம் போன்ற ஆயுதங்களால் ஒருவரையொருவர் குத்தியும் அடித்தும் தள்ளியும் சண்டையிடுறார். இருதரப்பினரும் சளைக்காமல் தொடர்ந்து யுத்தம் செய்கிறார். பெரும் போர் ஆரம்பித்து வெற்றி தோல்வியின்றி ஒருவரிடம் தொடர்ந்தது. யுத்தத்தில் வெற்றி பெறுவதில் இருதரப்பினரும் மும்முரமாக இருந்தனர். பிரம்மா அங்கு
இரு தரப்பினருக்கும் காட்சி கொடுத்து பிரம்மாவின் தரிசனத்தால் யுத்தம் நின்றது. பிரம்மா நிபாதகவச அசுரர்களிடம் சொல்ற, தேவர்களும் நீங்களும் ஒன்று கூடி யுத்தம் செய்தாலும் ராவணனை உங்களால் வெல்ல முடியாது, அதுபோல தேவர்களும் ராட்சசர்களும் ஒன்று சேர்ந்து யுத்தம் செய்தாலும் உங்களை வெல்ல முடியாது, அதனால இருவரும் நீங்க வந்து தவங்கள் செய்து தெய்வ வரங்களை எல்லாம் நிறைய பெற்றிருக்கேன் இல்லையா, அதனால யுத்தம் செய்து ஏன் வீணாக காலத்தை கடத்துறேன், இருவரும் நட்பு கொள்ளுங்கள், அதுவே உங்களுக்கு நன்மை தரும், எல்லா விதமான செல்வங்களையும் பிரிக்காமல் சேர்ந்து அனுபவிங்கோ அப்படிங்கிறார். நட்பின் இலக்கணமாக, நட்புக்கு இலக்கணமே இதுதான் அப்படின்னு சொல்லி பிரம்மா அவளுக்கு உபதேசம் பண்ணுறார். பிரம்மாவோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருவரும் அக்னியை சாட்சியாக வைத்து நட்பு கொண்டாடுறார்கள். ராவணன் அவர்கள் செய்த உபசாரங்களை ஏற்றுக்கொண்டு ஒரு வருட காலம் அவகுடன் இருந்து வசித்து மகிழ்ச்சியுடன் திருப்தியாக இருக்கார். தன் சொந்த நகரத்தில் இருப்பது போலவே ஆனந்தமாக இருக்கானாம். எல்லா சுகங்களை அனுபவிச்சுண்டும் அந்த ஒரு வருட காலத்தில் அசுரர்களிடமிருந்து 100 வகையான மாய வித்தைகளையும் அவன் தெரிஞ்சு கொண்டுடுறார். பின்னர் காலகேயர்கள் வாழ்ந்து வந்த அஸ்மநகரம் கல்லால் ஆன ஊர் அப்படின்னு பேராளுக்கு என்ற இடத்தை அடைந்தார். மிகுந்த உடல் பலமும் கர்வமும் இருந்த காலகேயர்களை அழித்து வென்றார். அடுத்ததாக அங்கிருந்து தைத்தியர்கள் இருப்பிடம் சென்றான். அச்சமயம் சூர்பனையின் கணவன் வித்யுத் ஜிம்னன் ராவணனை வஞ்சனை செய்து கொன்று அரசனாக திட்டமிட்டான். அதனை அறிந்த ராவணன் வித்யுத் ஜிம்னனை அடித்துக் கொன்றார். தைத்தியர்களையும் வென்ற ராவணன் அங்கிருந்து வர்ணலோகம் சென்று வர்ணனையும் அவனது மகன்களையும் வெற்றி பெற்று மூன்று உலகத்தையும் வென்ற மகிழ்ச்சியில் இலங்கைக்கு திரும்புகிறான். அப்படி பிரம்மதேவனுடைய வரத்தால் மூன்று உலகத்தையும் வெற்றி கண்டு இலங்கைக்கு மக்களுக்கு அறிவிப்பு கொடுக்குறான் ராவணன். மக்களும் அவனை வாழ்த்தி பாடுறான். அந்த நேரத்தில் சூர்பனை அழுதுண்டே வரா, என்னுடைய கணவரை நீ இப்படி கொண்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டும் இனி நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்குறான். என்ன விதவையாக்கிட்டியே அப்படிங்கிறா. அப்போ அதுக்கு இனி ராவணன் சூர்பனையை சமாதானப்படுத்த போறான், அவளுக்கு ஆறுதல் எல்லாம் சொல்ல போறான். அதை நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம்.